திருநாவுடைய விரைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா, அசரணம் மாய பிறப்பருக்கும் மகாபிரிவா அடிபோற்றி. முன்னாடியே பார்த்த மாதிரி மனுஷாலாம் ஒரு லெவலில் தான் நிற்பா, அதுக்கு மேலே அவளால் உயர முடியாது. ஈஸ்வரன் ஒருத்தன்தான் மனுஷா தொட முடியாத உயரத்தை தொட்டு காமிப்பேன், அதுதான் ஈஸ்வர தன்மாங்கிறது, பரமாத்மா ஓனும். அப்படி ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆந்திராவிலேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டார். சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன்லாம், ஒரு சிறு இளைஞன் வயசுன்னு வச்சுப்போமே, அவர் ஆயிடுச்சுட்டு சிஎம்சி வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் சென்டர் வேலூர் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த காலத்துலேருந்தே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிடுச்சுட்டு வந்து அங்கெல்லாம் செக்கப்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆப்ரேஷன்லாம், பெரிய டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஆப்ரேஷனை ஒரு பர்டிகுலர் தேதியில் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போனால் அந்த தேதிக்கு வரணும் அப்படின்னு. அவர் என்ன உடம்புனா, இடது பக்கம் இருக்க வேண்டிய ஹார்ட்டு வலது பக்கம் இருக்குது. சிரமம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் ஒன்றும் சிரமம் தெரியல. ஆனால் நாளாக ஆக வயசாக ஆக வலது பக்கம் ஹார்ட் இருந்ததுன்னா அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் பயந்தான். அதனால் மறுபடியும் அந்த ஹார்ட் எடுத்து சம்பிரதாயமாக இருக்கிற மாதிரி இடது பக்கம் வச்சுட்றதுன்னு ஒரு, அதுதான் அதுக்கு தான் அந்த ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ணுறது, ஹார்ட் அண்ட் லங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும். அந்த காலத்தில் அதுக்கெலாம் சௌரியங்கள் ரொம்ப குறைச்சல், பெரிய ரிஸ்கியான ஆப்ரேஷன், ஆனால் பண்ணி தான் ஒரு வழி இல்லைன்னு பண்ணுறது தீர்மானம் பண்ணிட்டான். அந்த ஆப்ரேஷன் அவள் சொன்ன தேதிக்கு அந்த பெரிய டாக்டரோட கொடுத்த அந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அட்மிட் ஆகணும்னா, அப்பா அம்மா பையன் எல்லாரும் 10 நாள் முன்னாடி வேலூரில் வந்து அட்மிட் ஆகிட்டான். அந்த பையன் அங்கே தான் இருக்கா, அப்பா அம்மா அங்கேருந்து பக்கத்தில் குழந்தை பையனை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரியவாட்ட பக்தி ஜாஸ்தி, காஞ்சிபுரத்தில் பெரியவா கேம்ப்பு, பெரியவாடை நேர போய் பார்த்துட்டு குழந்தைய வயசுன்னு போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்கிறதுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. வாத்துக்காரர் சொன்னார், இங்கேருந்தெல்லாம் நம்ம டாக்டர்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, ஒரு வாரம் தான் இருக்குது, உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நடுவு ஜுரங்கள்லாம் வந்துடக்கூடாது. இங்கேயெல்லாம் போயிட்டு வரதுலாம் ரொம்ப சிரமம், காஞ்சிபுரம் போகிறது வேலூர்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக அது போகணும், ரொம்ப எல்லாம் ரிஸ்க்கு ஜாஸ்தி வேண்டாம்னா. இல்லை இல்லை, பெரியவாட்டை சொல்லாமல் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், உயிருக்கு ஆபத்தான ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது சாத்தியமா, அப்படி பண்ண முடியுமா, அது வேண்டாம் அப்படி சொல்லாதீங்கோ, நம்ம போய் எப்படியாவது குழந்தைமே அனுகிரகம் வாங்கிட்டு வரலாம், டாக்டர் ஒத்துக்க மாட்டாரே என்ன பண்ணுறது அப்படின்னார். நான் டாக்டர் எப்படியாவது பேசுகிறேன், டாக்டர்கிட்ட பேசி ரொம்ப நாழி பண்ணாமல் சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு தரிசனமும் சட்டுன்னு வந்துங்கோ, உங்கள் நம்பிக்கைகளை நான் குறுக்க வரல, அந்த டாக்டரும் போயிட்டு வாங்கிட்டார். சந்தோஷமாக போச்சு, காரை கீரை வச்சுருந்தா நேராக காஞ்சிபுரம் போனான். இந்த பையன் ஆயிஷன் போனால் பெரியவாட்ட பையன் நமஸ்காரம் பண்ணான். என்ன எல்லோரும் ஆந்திராலேருந்து எல்லோரும் வந்திருக்கையில என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை இல்லை 10 நாள் முன்னாடியே வந்துட்டோம், வேலூருக்கு வந்திருக்கோம் பக்கத்தில். வேலூரில் இருக்குது அப்படின்னா இந்த பையனுக்கு உடம்பு இப்படி இருக்குது, ஹார்ட்டு இந்த பக்கம் இருக்க வேண்டிய ஹார்ட் அந்த பக்கம் இருக்கிறதுனால நான் வயசானா பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டா, அதனால் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஹார்ட்டை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இடது பக்கம் மாற்றியே ஆகணும், அது ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் தான், உயிருக்கு கொஞ்சம் ஆபத்தான ஆப்ரேஷன் தான், பண்ணியான வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, அதுதான் வந்திருக்கோம். நீ இங்கேருந்து ரண சிகிச்ச கிண சிகிச்ச ஒன்றும் வச்சுக்காத, நேராக பயணம் ஆயிடுச்சுங்கோ நேராக ஹைதராபாடு போ, உங்கள் ஊருக்கு போய் சேர், வேறும் போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம், இங்கே கிளம்பி போ நேராக, ஆப்ரேஷனுங்கிற பேச்சே வேண்டாம் அப்படின்னா பெரியவா. அந்த அப்பாக்காருக்கு தூக்கி வாரி போட்டது, இதுக்கு தான் சொன்னேன், இவர்கிட்ட வந்தால் இப்படிலாம் எதாவது நடக்கும் எனக்கு தெரியும், நீ சொன்னால் கேட்டியா, பெரியவாள் தரிசனம் ஒன்றும் சொன்னேன், இப்போ என்ன பண்ண போகிற, அவர் இப்படி சொல்லிட்டார். நான் அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டம், உண்மையோ நம்ம அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு, ஒரு 2 மாதத்துக்குள்ளே அவன் கிடச்சி அப்போ ஆப்ரேஷன் வந்துட்டோம், இப்போ இவா இப்படி சொல்கிறா என்ன பண்ண போகிற அப்படின்னா, என்ன பண்ண போகிறேன் கேள்வியே கிடையாது, எப்போ பெரியவா இந்த வா இப்படி சொல்லிட்டாலோ நான் பையனாஷன் மெட்டன் ஹைதராபாத் போகிறேன், நிச்சயம் ஆப்ரேஷனுக்கு வேலூர் போக மாட்டேன், என் பையன் என்னன்னா ஆகிட்டு போட்டோம், இப்படிலாம் அவசரப்பட்டுன்னு அவர் சொன்னான்னு கிளம்பாத, வேண்டாம், நாளைக்கு எதனா ப்ராப்ளம் வந்துருத்தனா அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை, வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீ தாயா நான் சொன்னால் கேளு அப்படிங்கிறார் அப்பா. பெரியவா சொல்லிட்டானா, ஏன்னா இது நான் எனக்கு சஞ்சலமே கிடையாது, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், அவனையும் ஐஷண்டு நீங்களும் வந்துருங்கோ, அப்படி எதனா ஆச்சுன்னா இது பிராரப்தமாக நடத்துக்கிறேன், நான் பெரியவா சொல்கிறது மீற மாட்டேன், கிளம்பி போயிட்டான். இது நடந்து ஒரு 30-35 வருஷம் கழித்து பெரியவா கோயில் கட்டுறதுக்கோசம் மாமாயின் ஹைதராபாத் அனுப்பிச்சிருந்தா, நான் ஹைதராபாத்துக்கு போனேன், அங்கே ஒருத்தரை பார்த்தேன், அவர் தன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை சொன்னார். அன்றைக்கி அந்த ஆப்ரேஷன் தள்ளி போடப்பட்டு அதுக்கப்புறம் 35 வருஷமாக நன்னா வாழ்ந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி
மண்ணோட வந்துட்டு போகணும் அவள் சொன்னதான் திருப்பி திருப்பி போயின்னு வந்துட்டுருக்கேன். 60-65 வயசு தொட்டுட்டேன், நன்னா இருக்கேன். நீ மட்டும் எனக்கு ஒரு சமமும் இல்லை, சௌக்கியமாக இருக்கேன். பெரியவா ரணசிகிச்சை பண்ணாத அப்படியே ஐஷன் போனேன்னா என் ஐஷன் வந்துட்டா. இன்றைக்கும் என்னோடய ஹார்ட்டு வலது பக்கம்தான் இருக்குது. இன்னி மட்டும் எனக்கு ஒரு வலியோ ஒரு சிரமமோ ஒன்றும் இல்லை. என் காரியத்தை ஜெர்னலிஸ்ட்டுங்கிற ஒரு கஷ்டமான வேலையும் சௌக்கியமாக பார்த்துட்டுருக்கேன். சீஃப் ரிப்போர்ட்டராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வேண்டிய அவளுக்கு வேண்டிய சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கேன். அட்வைஸராக போயிட்டு வந்து நல்லா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். என்றைக்கும் பெரியவா கை விட்டுருக்காருன்னா அவளை நம்பினா எங்கே நமக்கு ஒரு சிரமம் வந்துடும். அவள் தான் எனக்கு காப்பாத்தினா. அவளோட தகப்பனாரோ அவள் சொந்தக்காரர் தான் நடிச்சே தேவடு நடமாடும் தெய்வம்னு தெலுங்கில் ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரசித்தி அந்த புஸ்தகம் தெலுங்கில். நிறைய பேர் வாங்கி அதை படிச்சுன்னு இருக்கா. அவர் பேர் நீலம்னு பேர், ராவுன்னு முடியும், அதுதான் அவள் அப்பா பேர். அவள் அம்மா ரொம்ப பக்தி, பெரியவாட்டு ரொம்ப அதீதமான பக்தி இருக்கிற ஸ்திரீ அந்த அம்மா. ரொம்ப வயசாகிடுது, நாங்கள் போயிருந்தப்போ நான் பார்த்தோம்னோ ஞாபகம் இல்லை, இல்லை நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சித்தி ஆகிட்டா போட்டிருக்கேன், அது சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப வயசாகிடுது அந்த அம்மாவுக்கு, ஆனால் ரொம்ப பக்தி. அந்த பக்திக்கு சுவாமி வந்து அவளை எதாலேயே அவளை அடைய முடியாது. என்ன தெளிவு, பாண்டித்யம், அறிவு, ஞானம், சாதனை, இதனாலாம் ஈஸ்வரன் போகவே முடியாது. அகங்காரமே இல்லாமல் தியாகம் பண்ணு, ஓ நீ தான் உண்டப்பா, நீ தான் எனக்கு காப்பாற்றணுங்கிற அந்த அந்த அடக்கமான குணத்தோடு ஈஸ்வரன் போனோன்னா சுவாமியோட பரிபூர்ண தன்மையை நன்னாவே உணரலாம். இல்லாட்டா நம்மளுக்கு மாய நம்ம கண்ணை மறைச்சிடும். அதை மறைச்சோட்டா நஷ்டம், ஒரு ஜென்மா நஷ்டமாக போயிடும். ஜென்மா நஷ்டமாகாமல் நம்ம க்ஷேமமாக இருக்கணும்னா ஈஸ்வரனோட ஈஸ்வர தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனோட ஈஸ்வர தன்மையை சரணாகதம் பண்ணால் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மாமா அப்படி மாமாவுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. மாமா சொல்கிறதுனால பல பக்தர்களுக்கு அந்த மாதிரி அவள் எப்பேற்பட்ட ஈஸ்வரங்கிற அனுபவம் நிறைய வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, திருச்சியில் ஒரு மாமி, ஒரு சுவாசினி அந்த அம்மா, வயசான சுவாசினி அந்த அம்மாவுக்கு தலையில் ஏதோ புண்ணு வந்துருச்சு. தலையில் புண்ணு வந்ததுனால மெட்ராஸில் ஒரு பிரெயின் டாக்டர் டைஷன் போய் காமிச்சா, நியூரோ சர்ஜன் டைஷன் போய் காமிச்சா, அவள் பார்த்துட்டு இல்லை உள்ளே கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். மேலே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் வேறு வழி இல்லைம்மா, தலையை முண்டனம் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஸ்திரீ வேறு உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லணும்னா சொல்லிடுறேன், தலையை மொட்டை அடிச்சா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது, அப்படி தான் பண்ணி ஆகணும், நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்னு தகவல் சொல்லிட்டேன். நம்ம திருச்சிக்கு திரும்பி வந்தால் மனசில் வேதனையாக இருக்கு அந்த அம்மாவுக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு சுவாசினி தலையும் பூரா மொட்டை அடிச்சுட்டு எப்படி சமுதாயத்தில் நடக்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக. முதல்ல எல்லாத்துக்குமே மனசு தாங்கலை அந்த அம்மாவுக்கு. சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட மனசு கஷ்டம், ஸ்ரீகள் வேணும், மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. தன்னோட தம்பியை கூப்பிட்டா, நீ பெரியவாட்ட போ காஞ்சிபுரத்தில், இந்த மாதிரி நிலைமையை சொல்லு, எனக்கு இந்த மாதிரி தலையில் டியூமர்னு சொல்கிறா, கட்டின்னு சொல்கிறா, ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்கிறார், எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு பெரியவா உடம்பு பார்த்துக்கணும் பண்ணி தான் ஆனும், பெரியவா உத்தரவு பண்ணிட்டாலும் நான் ஒன்றும் ஆட்சேபணம் பண்ணல, நம்ம என்ன என்ன பிராரப்தமாக நான் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த 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 மாதிரி கஷ்டம்லாம் இல்லாமல் பெரிய அனுகிரகம் பண்ணால் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். நான் பிரார்த்தனை பண்ணி பெரியவாட்ட சொல்லு அப்படின்னா, இவர் போய் தம்பி போய் சொன்னார், அக்காவோட கஷ்டத்தை சொன்னார், அழுதுட்டார் அக்கா. அந்த மாதிரி பார்த்ததில் ரொம்ப நிறைஞ்ச பழுத்த பழமான சுவாசினி அந்தம்மா. அந்த மாதிரி இப்படி ஒரு கஷ்டமான ரொம்ப தாபமாக இருந்தது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அக்கா அழறா, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணுறாலும் அப்படி பண்ணாலும் பெரியவா சொன்னாலும் பண்ணிக்கிறேங்கிறான். இல்லை பெரியவா வந்து அனுகிரகம் வேறு மாதிரி இதை மாற்றினாலும் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், பெரியவா எப்படி வழிவிடுற அப்படின்னு ரொம்ப தாபத்தோடு பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். பெரியவா சொன்னால், எக்ஸ்ரே முடிஞ்சிருக்கியோ அப்படின்னா, எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியவானு, அது காமி அப்படின்னா, வெயில் நான் வெளிச்சம் படுற மாதிரி எக்ஸ்ரே வச்சு போச்சா பெரியவா அப்படியே பார்த்தா. டாக்டர்லாம் டாக்டர்லாம் லைட்டு போட்டு பார்ப்பா எக்ஸ்ரே, அந்த மாதிரி பெரியவா அந்த எக்ஸ்ரேவை பார்த்தேன். மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் இன்னொரு வாட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லு, அந்த இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு, தேவையாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு, இன்னொரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லு அப்படின்னா. அப்படியே போய் சொல்கிறோன்னா அக்காட்ட வந்தால் மறுபடியும் ஒரு வாட்டி டாக்டர் சொல்லி எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எப்படி தீர்மானம் வருதோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஆனால் இன்னொரு எக்ஸ்ரே எடுக்காமல் பண்ண வேண்டான்னு சொல்கிறா. டாக்டர்கிட்ட சொல்ல சொல்கிறான் மெனக்கெட்டு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட கன்சல்ட்டிங் போகிறா. டாக்டர் கல்யாணராமன் பெரியவாட ரொம்ப பக்தி இருக்கிறவர் தான். அவள் அப்பாவும் ரொம்ப பல் டாக்டர் சுப்பிரமணியம், அவரும் ரொம்ப பக்தி. அவர் பையன் தான் டாக்டர் கல்யாணம், பெரிய நியூரோ சர்ஜன். அவர்கிட்ட போனோடனே இந்த மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணிட்டா, அந்த எக்ஸ்ரேக்கு என்ன அவள் எழுதி கொடுத்தாலோ அதையே கொண்டு போய் இவாளே ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதையும் கொண்டு போயிட்டான் கையிலே வையோட. டாக்டர் என்ன சொல்வாரோ வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது பயத்தில் அவர் எடுத்துன்னு போயிட்டேன். போய் எக்ஸ்ரே கொடுத்தேன். நான் எக்ஸ்ரே ஒன்று எடுக்க சொல்லியிருந்தேன், எக்ஸ்ரே கொடுத்துருக்கேன்னா இல்லை இந்த மாதிரி பெரியவா ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொல்லியிருந்தா
அந்த எக்ஸ்ரே காமிச்சுட்டு அந்த எக்ஸ்ரே டாக்டர் பார்க்க சொல்லு, அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சூழ்நிலை. இப்படி அம்மா அக்கா பிரார்த்தனை பண்ணால் இப்படி பெரிய சொன்னதுனால் நாங்களே அந்த பழைய சீட்டை வச்சு நாங்களே ஒரு எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்துட்டோம் பார்க்கணுண்ணா. ஓஹோ, முன்னாடியே எல்லாம் நீங்களே பண்ணிட்டேடா, சரி கொடுங்க அப்படியே அந்த எக்ஸ்ரே பார்த்தா. பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, போன எக்ஸ்ரேக்கும் இந்த எக்ஸ்ரேக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சுவாமி அனுகிரகம், நாங்கள் மனுஷா, நாங்கள் நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவாளை தான் பிரார்த்தனை பண்ணி போவேன். நானா என்ன ஆப்ரேஷன்லையா சரியாருது, அவள் உள்ளேருந்து சரி பண்ணிட்டா சரியாருது, நான் வெளியில் கருவியாக என் கடமையை பண்ணுறேன் அவ்வளோதான். அவளே இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கானால் எவ்வளோ அர்த்தம் இருக்கும். அந்த எக்ஸ்ரே நீங்களே பொறுப்பாக எடுத்துன்னு வந்துட்டு நான் அந்த எக்ஸ்ரேவை பார்த்தேன். அந்த எக்ஸ்ரேக்கு இந்த எக்ஸ்ரே ரொம்ப வித்தியாசம் இருக்குது, மருந்து கொடுத்தே சரி பண்ணிடலாம், தலையை மொட்டையெல்லாம் அடிக்க வேண்டாம், டாக்டர்கிட்டையும் ஆப்ரேஷனும் பண்ணிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், மருந்து கொடுக்குறேன், மருந்து விடாமல் கொடுக்கும் சரியாக போய்டும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பெரிய பாரம் தான். தர்மமான ஒரு ஒரு பிரார்த்தனை ஒரு சுவாசினி வயசான சுவாசினி பண்ணுறா, அதுக்கு அந்த ஈஸ்வரன் எவ்வளோ பிரியத்தோடு எவ்வளோ அன்போடு செவி சாய்க்கிறா, எப்படி அனுகிரகம் பண்ணி காப்பாற்றுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது இந்த மாதிரி பெரிய அதிசயம் பண்ண விஷயங்கள்லாம் உடனே அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துடணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த மாதிரி அனுகிரகத்தை வாங்கினவ அடைஞ்ச அவளோட பக்தியோ அவளோட சரணாகத்தமோ அவளோட ஞானமோ நம்மள்ட்ட இல்லை, அதனால் அதே நமக்கும் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஈஸ்வரன் கருணையானவன், நிச்சயமாக அவள்கிட்ட காமிச்ச கருணையில் லட்சத்தில் ஒரு பகுதியாவது நம்மள்ட்டையும் காமிப்பார், நம்மளோட கஷ்டங்கள் கொஞ்சமாவது குறையும் இலகும் க்ஷேமம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பிரார்த்தனை. எல்லாரும் பிரதோஷமாக மாற முடியுமா, எல்லாரும் அந்த அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் மாற்றி வச்ச அந்த 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 ஸ்திரீ மாதிரி என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெரியவா சொல்கிறேன் மீற மாட்டேன்னு ஒரு தாயார் எடுத்துக்கிறாராம், எவ்வளோ பெரிய முடிவு, எவ்வளோ கம்பீரமான முடிவு அது. பக்தி வக்தியை வெளியில் காட்டுற முடிவு அது. எது அவளை மோட்டிவேட் பண்ணுறதோ அந்த சமயத்தில் ஏற்படுற ஒரு வீம்பாக இருக்கலாம், இல்லை பூர்வ புண்ணியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த சுவாமிகிட்ட அந்த நிமிஷத்துக்கு ஒரு பெரும் நம்பிக்கையும் பக்தியும் வருது இல்லையா, அந்த நம்பிக்கை பக்தி நமக்கு வருமா தெரியல, அந்த நம்பிக்கை பக்தி நமக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த மாதிரி அவள்கிட்ட பக்தி வர்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணமாக பிரதோஷமாக நினச்சிருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு அந்த பக்தி வரும். நம்மள்ட்ட இருக்கிற மூடத்தனமான அகங்காரங்கள்லாம் நீக்கி ஈஸ்வரனோட சாட்சாத்காரத்தை நமக்கு தெரிய வச்சு எதுவும் அவளுக்கு தகும், எதுவும் அவளால் பண்ண முடியுங்கிற சத்தியத்தை நாம் உணர்கிற மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணுவான். அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாடு பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா அசரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.